வெல்கம் டு தமிழ் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், மூதுரை என்ற பாடல் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பாட்டை சொல்லுங்க பார்ப்போம். அடக்கம் உடையா அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. சரிங்களா, அந்த பாட்டை எழுந்தவர் யாரு, ஔவையார். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரைநடை. உரைநடை அப்படின்னா பாடம் பார்க்க போறோம். பாடத்தின் தலைப்பு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். சரிங்களா, பாருங்க. மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்போது மலர்விழி தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். பாருங்க, மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். தோழிகள் அப்படின்னு நமக்கே தெரியும், தோழிகள்னா யாருங்க, ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இருவரும் பள்ளிக்கூடத்தை, பள்ளிக்கூடம் அப்படின்னா ஸ்கூல், இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும், ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் வராங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தொலைக்காட்சி அப்படின்னா டிவி, டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாங்க, அந்த ப்ரோக்ராமை பற்றி பேசிக்கிட்டே வராங்க. அப்போது மலர்விழி தன் தோழியிடம், மலர்விழி தன்னோட தோழியிடம் சொல்கிறான், தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று நான் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், பட்டிமன்றம் பார்த்தேன், கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது மின்சாரம் போய்விட்டது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்போது மின்சாரம் போய்விட்டது. மின்சாரம் என்னது, கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். என்ன சொல்றா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, நடுவரோட தீர்ப்பு கடைசியில் என்ன அப்படின்னு சொல்லி என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றான். தமிழரசி, வருத்தப்படாதே மலர்விழி, கவலைப்படாத மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவரிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். யார் இந்த பட்டிமன்றம் பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட முடிவை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுக்கெல்லாம் நீ போய் கவலைப்படலாமா அப்படின்னு சொல்றான். மலர்விழி, சரி தமிழரசி வா போய்கொண்டே பேசலாம். மலர்விழி என்ன பண்றா, தமிழரசிகிட்ட சொல்றா, சரி தமிழரசி வா நம்ம போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாருங்க, தமிழரசி, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய். தமிழரசி என்ன பண்றா, மலர்விழி கிட்ட கேட்கிறா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான். மலர்விழி சொல்றா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். மலர்விழி என்ன சொல்றான், நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அப்படின்னு சொல்றான். தமிழரசி, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய், அது எப்படி இவ்வளவு உறுதியாய் நீ கூறுகிறாய் அப்படின்னு தமிழரசி கேட்கிறா. சரிங்களா, பாருங்க, கல்வி கற்காதவன் படிக்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு பாரதிதாசனார் சொல்லியிருக்காரு. கலர் நிலம் அப்படின்னா என்னங்க, அதாவது கலர் நிலம் அப்படின்னா எதற்கும் பயன்படாத நிலம், எந்த ஒரு தானியமோ காய்கறியோ எது போட்டாலும் வளராத ஒரு நிலம் தான் கலர் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்வி கற்காதவன் படிக்காதவன் எதுக்குமே உபயோகம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். ஓகேங்களா, கேள்வி விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து இந்த திருக்குறள், கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாட்டல்ல மற்றையவை, அதாவது ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது, கல்வி மட்டும்தான், பிற செல்வங்கள் எது இருந்தாலும் அது செல்வங்கள் இல்லை அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்து பாங்க தமிழரசி, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா. பாருங்க, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாது. நம்ம கிட்ட பொருள், பணமோ பொருளோ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்முடைய தேவைகள் கூட நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியாது. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு படிக்க போறோம், ஒரு நோட்டு வேணும், பென்சில் வேணும் அப்படின்னா கூட நமக்கு என்ன வேணும், பணம் வேணும் இல்லைங்களா. அப்போ பொருள் செல்வம் இல்லை என்றால் நம்முடைய தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கும் கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு தமிழரசு சொல்றான். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட நமக்கு என்ன வேணும், பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு தமிழரசி சொல்றான். மலர்விழி,
பணம் பக்தம் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். மலர்வில் என்ன சொல்றா, பணம் பக்தம் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. பணம் யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு சொந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு. ஆனா கல்வி கற்றவர்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எங்க போனாலும் மதிப்பு, சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு மலர்விழி சொல்றான். சரிங்களா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வம் யார்கிட்ட இருக்கோ அவங்க அவர்களுக்கு சொந்த ஊர்ல மட்டும்தான் மதிப்பு. சரிங்களா, ஆனா கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு சென்றாலும் மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தமிழரசி, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. தமிழரசி என்ன சொல்றாங்க, படித்தவர்கள் கூட யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்களுடைய தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றான். செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றான். மலர்விழி, பொருட்செல்வம் நிலையில்லாதது, கல்வி செல்வமே இம்மைக்கும் அருமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. பாருங்க மலர்விழி என்ன சொல்றா அப்படின்னா, பொருட்செல்வம் நிலையில்லாது, பொருட்செல்வம் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அது நிலையில்லாத செல்வம் அப்படின்னு சொல்றான். கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, இம்மைக்கும் இப்பிறப்புக்கும் மறுபிறப்பிற்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட கல்வி செல்வம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே அழியாத செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்குவோம். ஸோ அந்த பொருள் வாங்க வாங்க நம்ம கிட்ட பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது, திருட கல்வர் அப்படின்னா திருடர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. திருடர்கள் நம்முடைய பணத்தையும் செல்வத்தையும் திருட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட கல்வி இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் அதை திருட முடியாது. உன்னுடைய கல்வி மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும்போது அது என்ன பண்ணாது, குறையாது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட், கல்வி யார்கிட்ட நீங்க கொடுத்தாலும், அதை யார்கிட்ட நீங்க சொல்லி கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்க கல்வி குறையவே குறையாது. ஆனா பணம் உங்ககிட்ட இருந்து மற்றவர்களுக்கு போகும்போது அது கண்டிப்பா என்ன பண்ணும், குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்த பாருங்க. தமிழரசி, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நான் அறிந்ததுதானே, கற்றவரால் என்ன செய்ய முடியும்? தமிழரசி என்ன சொல்றா, பணம் இல்லாதவன் பிணம், பிணம் அப்படின்னா இறந்து போன ஒரு உடல் தான் பிணம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் இல்லை அப்படின்னா அவன் பிணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நான் அறிந்ததுதானே. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க. பணம் அப்படின்னு சொன்னா இறந்து போன உடல் கூட உயிர் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்ததுதானே, கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி சொல்றான். மலர்விழி, இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம். அதனால் தான் இன்றும் நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது. நல்ல கவனிங்க, இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே காரணம் எது அப்படின்னா கல்வி மட்டும்தான். அடுத்த பாருங்க. தமிழரசி, புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா? புதிய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பணம் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மலர்விழி. ஆம், அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. ஆமாம், புதிய விஷயங்கள் கண்டுபிடிப்பதற்கு பணம் தேவை, அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று சொல்லுவதும் தவறு அப்படின்னு சொல்றான். கல்வி தான் அறிவை வளர்க்கிறது, நம்முடைய கல்வி தான் நம்முடைய அறிவையும் வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வழி செய்கிறது. நம்முடைய கல்வி நம் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து, நன்மை எது தீமை எது பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வழி செய்கிறது அப்படின்னு மலர்விழி சொல்றா. சரிங்களா, அடுத்து பாருங்க. பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது. பாருங்க, பசி அப்படின்னா என்னது, பசியால் வாடுபவர் பல சிறப்புகளை இழக்க நேரிடும். பசியால் துடிக்கிறாங்க இல்லையா, அவங்க பல சிறப்புகளை இழக்க நேரிடும் என்பது இந்த பழமொழி சொல்லுது. அதாவது பசி வந்து அந்த பசியை தீர்க்க உணவு கிடைக்காத மனிதன், பசி வந்துருச்சு அந்த பசி கிடைக்காத போது தன்னிடம் உள்ள மானம், கல்வி, தானம், தவம், முயற்சி இது எல்லாத்தையுமே இழந்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணம். நம்முடைய சமூகம்
பூக்களும் வந்து தீமையா இருக்குது அப்படின்னா அதுக்கு வறுமை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மலர்விழி, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவான். எவ்வளவு வறுமையா இருந்தாலும் அதுலயும் நேர்மையா வாழ்றான் பாத்தீங்களா, அவங்க தான் கற்றறிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். கல்லாதவன் படிக்காதவன் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாமையே அவன் என்ன பண்றான், தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கின்றான். சரிங்களா தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பது ஒப்புக்கொள்கிறேன். அறியாமை, அது நல்ல கவனிங்க, அறியாமை உள்ளவன் பணக்காரனாக இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி தான் அவசியம் அப்படின்னு சொல்கிறார். கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? ரொம்ப வசதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு பொருட்செல்வம் தான் அவசியம், அதை நீ ஒப்புக்கொள்கிறாயா, ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, விவாதம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது. மறுநாள் இருவரும் தமிழ் ஆசிரியரை சந்தித்து விவாதத்தை கூறுகிறார்கள். அடுத்த நாள் ஸ்கூல் போய் அவங்க தமிழ் மேம் கிட்ட போய் கேட்குறாங்க, எது பொருள் செல்வமா கல்வி செல்வமா எது சிறந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர், ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருள் உடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும், அவை மட்டுமாம். உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை. ஆனால் நம்மை மேம்படுத்தப்படுவதும் கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பாருங்க, கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். நாணயம் அப்படின்னா காயின், ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுபோல நாணயத்தின் இரு பக்கங்கள் எது அப்படின்னா கல்வியும் பொருளும் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் உடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருள் யார்கிட்ட இருக்கோ அவங்களால செய்ய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும், அது மட்டுமா, அதாவது அவை மட்டுமா. உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். உங்ககிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாரை எல்லாரும் எழுவர் அப்படின்னா பொருள் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வார்கள். பொருள் யார்கிட்ட இல்லையோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இகழ்வார்கள். செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா வள்ளுவர், திருவள்ளுவர். சரிங்களா, ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை. நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு என்னது, பொருள் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவதும் கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொருளும் தேவை கல்வியும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழரசியும் மலர்விழியும், உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், கல்வியால் மட்டும்தான் நம்முடைய அறிவு தெளிவு உண்டாகும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். பொருள் செல்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த பட்டிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது கல்வி செல்வமும் உண்டு, பொருள் செல்வமும் உண்டு. சரிங்களா, உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மை உடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. ஸோ என்ன, கல்வி செல்வமும் வேண்டும், பொருள் செல்வமும் வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.